வெல்கம் பேக் டு சேனல் மக்களே நந்து தான் ஹியர் நீங்களும் அதுக்கு தான் ஆசைப்பட்டீங்களா நாங்களும் அதுக்கு தான் ஆசைப்பட்டோம் ஆசைப்பட்ட விஷயம் நடந்துருச்சு ஒன்றும் புரியல சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் இந்த டைமுக்கு கரெக்டாக மூணு ப்ரோமோ வந்துருச்சு அதே மூணு ப்ரொமோல ஃபர்ஸ்ட் ப்ரோமோ படி பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் வீடு ஜவ்வு மிட்டாய் மாதிரி ஆயிருச்சு என்ன ஜவ்வு மிட்டாயா ஏன்னா ஒரு டாஸ்க்கு ரெண்டு நாள் இருக்கிறாங்க அதோட அனௌன்ஸ்மெண்ட் ரெண்டு நாள் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஜவ்வு மிட்டாயா ஆற காரணத்தினால அதே போல நேற்று நடந்த அதை நரிக்கும் முட்ட டாஸ்க்குக்கும் இன்றைக்கும் அது கண்டினியூ ஆகுது ஸோ இந்த டாஸ்க் படி பாத்தீங்கன்னா அப்படின்னா ஆரி ப்ரோக்கு அர்ச்சனா ரம்யா எல்லாருக்கும் சண்டை நடக்குது ஸோ ரம்யாவால் ஆரி ப்ரோ அகேன்ஸ்டாக இவ்வளோ பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷாக் ஆகி பார்த்தாங்க இன்க்ளூடிங் மீ ஸோ இந்த மாதிரி சண்டை நடந்துட்டு இருந்தது அண்ட் அதே கண்டினியூ பண்ணி தான் செகண்ட் ப்ரோமோ வந்துச்சு அண்ட் செகண்ட் ப்ரோமோல அர்ச்சனா கோழியாக மாறிட்டாங்க கோழி எஸ் கோழியா மாதிரி அவங்க மேல அந்த வைக்கோல்லாம் போட்டுட்டாங்க அண்ட் சோம் தான் வந்து அந்த முட்டையை தொடரும் போல அண்ட் தொடும்போது போது அவர் அந்த முட்டையை உடைச்சிட்டாரு உடைச்ச கோவத்துல முட்டையை உடைச்சிட்டியே அப்படின்னு எல்லாரும் சொல்லவே அவர் என்ன பண்றாரு நான் உடைக்கல என் எப்படிங்க லெப்ட் ஹேண்ட்ல உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போறாரு உடனே அர்ச்சனா காக்கோ வந்து என்னோட போட்டோ நீ தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த இடத்துல கோவம் வருது போட்டோ தானே தூக்கி போட்டாங்க ஏன்னா அவங்களே தூக்கி போட்ட மாதிரி அவ்வளவு கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சாலும் இந்த இடத்துல பர்சனலா அவங்களுக்கு ஏதோ பிளாக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சோ அந்த பர்சனல் பிளாக் தான் எடுத்துட்டு வந்து தேர்ட் ரூம்ல கன்ஃபியூஷன் ரூம்ல சொல்றாங்க தேர்ட் ப்ரோமோ படி பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் உங்களை உட்காந்து அழு அழுன்னு அழுகிறாங்க நான் எதுக்காக உள்ள வந்தேன் அப்படின்றதே மறந்துட்டேன் அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலி எதுக்காக உள்ள வந்தாங்க மேபி அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா இருக்கும் நான் சொந்த தம்பி மாதிரி பார்த்துக்கிறோம் சோமியும் நான் மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனா உள்ள வந்த காரணம் உண்மையாலே உங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரிலாம் கேட்டாங்க நான் எதுக்கு உள்ள வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் இந்த வாரம் வெளில போகிறதுக்காக தான் இவ்வளோ நாள் உள்ள இருந்தீங்களோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இதெல்லாம் பார்க்கும்போது பண்ணியா தான் இருக்கு ஆக்சுவலி என்ன இந்த வாரம் நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இந்த டாஸ்கே ரெண்டு நாள் நடந்துச்சு இதோட ரிசல்ட் அனௌன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எத்தனை நாள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ இந்த மூணு ப்ரோமோ தான் இன்னைக்கு வந்துச்சு ஸோ மக்களை இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு நாளைக்கு ப்ரோமோ போது சொல்றேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படி நம்ம தமாசு தமாசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க முற்றிலும் இலவசம் நன்றிகள்